கதைகளு கதைகளு நிஜமான கதைகளு. பூஜா, ஏ அனு எந்திரிங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. மொத நாள் ஸ்கூலு, பிள்ளைங்க அவ்வளவு அதுவா அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்க. இங்க எழுப்புனாலும் எந்திரிக்க காணும். பார், ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் கிடக்கு, அதுக்கும் மூடிய காணும். இப்ப இந்த நேரத்துல போய் எங்க நீ நின்னுட்டு நான் தேடுவேன்? நேத்தே சொன்னேன், எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்கா வைங்கடின்னு. காதுல வாங்காம உட்காந்து டிவிய பாத்துட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போகணுங்கிறது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? நான் என்னமோ ஸ்கூலுக்கு போற மாதிரி கிழக்கையும் மேற்கையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஷூ ஒரு பக்கம், சாக்ஸ் ஒரு பக்கம் கிடக்கு. சாக்ஸ காணோம், ரிப்பனை காணாலும் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு. ஏய், இப்ப எந்திரிக்கிறீங்களா? வந்து சுடு தண்ணிய மூஞ்சில ஊத்தவா. அனு, ஏ அனு, எந்திரி லேட் ஆயிடுச்சு, அம்மா கத்திக்கிட்டு இருக்கு. கத்திக்கிட்டு இருந்தா போ, என்ன எதுக்கு எழுப்புற? போ, அடி வாங்கி சாவு பாவமேன்னு எழுப்புனா ரொம்ப தான் பண்ற. அம்மா, என்னடி யூனிஃபார்ம் போட்டு ரெடியா இருக்கன்னு பார்த்தா அப்படியே வந்திருக்க. மணி எத்தனைன்னு பாரு, இப்ப ஆட்டோக்காரி வந்துருவா. அம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலம்மா. என்னதே ஸ்கூலுக்கு போகலையா? என்ன தைரியம் இருந்தா வந்து நின்னுட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவா நீ? நான் ஒண்ணு சும்மா ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லல, காச்சி அடிக்குது. காச்சி அடிக்குதா? எங்க? என்னடி ஐஸ் மாதிரி இருக்கு. ஆமாமா, குளிர் காய்ச்சல் அடிக்குது. ஸ்கூல் தொடர்ந்து அன்னைக்கு போகாம எப்படி இருக்க முடியும்? நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போ, மத்தியானம் அப்பா வந்து கூப்பிட்டு சொல்ற. போமா? நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு, என்னால நிக்கவே முடியல, ஒரே குளிரா இருக்கு. நான் போக மாட்டேன், போமா, நாளைக்கு போறேம்மா, பிளீஸ்மா. வேண்டாத வேலை எல்லாம் செய்யணும் நீ. நைட்டு குளிக்க வேணாம் சொன்னேன் கேட்டியா? பாரு, இப்ப தேவையில்லாத வேலையை இழுத்து வச்சிருக்க. எதுவும் பண்ணிட்டு போய் தொலைங்க. என் பேச்ச யாரு கேக்குறா இந்த வீட்டுல? பூஜா, எங்கம்மா போன இந்த அனு? ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆளே காணோம். அவளை பத்தி என்கிட்ட பேசாத. இந்தா ஒரு லீவ் லெட்டரை எழுதி கொடு. லீவ் லெட்டரா? யாருக்குமா லீவ் லெட்டர்? எனக்கு தாண்டி, எங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு போயிட்டு வரேன். உங்க தொல்லை என்னால தாங்க முடியல. ஏமா இப்ப கோவப்படுற? நான் யாருக்குன்னு கேட்டேன். அந்த அனுக்கு தான். அவளுக்கு என்ன, நல்லா தானே இருந்தா? குளிர் காய்ச்சல் இருக்கா, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. லீவ் லெட்டர் எழுதி அவ கிளாஸ் டீச்சர் கிட்ட கொடுத்துரு. பூஜா, அனு, சரிமா நான் போயிட்டு வரேன். லீவ் லெட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் லேடி, ஞாபகமா கொடுத்துரு. ஆ சரிமா, கொடுத்துறேன், போயிட்டு வரேன். மா, வாமா, என் புள்ள பாவம் களைச்சு போய் வந்திருக்கா. மா, நம்ம வீட்டில் தான் மீன் குழம்பா? வாசனை வெளியே வரைக்கும் வந்துச்சு. நான் கூட யாரோ மீன் குழம்பு சமைச்சிருக்காங்களேன்னு நினைச்சிட்டு வந்தேன். எனக்கு சாப்பாடு கொடுமா, பசிக்குது. சரி சரி, நீ போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். பூஜா, லீவ் லெட்டர் கொடுத்துட்டியா? ம், கொடுத்துட்டேன். உங்க மிஸ் என்ன திட்டு திட்டுச்சு தெரியுமா? உன் கிளாஸ்ல பாதி பிள்ளைங்க வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. வெளியே நின்றுட்டு இருந்தாங்களா? ஏன்? ஆமா, க்வெஸ்சன் பேப்பர் எல்லாத்தையும் எழுதிட்டு வர சொன்னாங்கல்ல, அரைகுறையா எழுதிட்டு வந்திருக்குங்க போல இருக்கு. ஃபுல்லா தூக்கி வெளியே நிப்பாட்ட வச்சுட்டாங்க. செம்ம திட்டு. அப்பாடி, நான் தப்பிச்சேன். இதுக்காகத்தான் ஆக்ஷன் போட்டு ஸ்கூலுக்கு போகாம உட்காந்துட்டேன். என்னது ஆக்ஷன் போட்டியா? அம்மா கிட்ட சொல்லவா? அம்மாக்கு எல்லாம் தெரியும். அம்மாக்கு தெரியுமா? ஆமா, மத்தியானம் டிவி பார்த்துட்டு இருந்தேனா காய்ச்சல் இருக்கிறதே மறந்துட்டேன். மீன் கறி வந்தாலா அம்மா கிட்ட போய் மீன் குழம்பு வச்சு தம்மான்னு கேட்டேன். அம்மா கண்டுபிடிச்சிட்டா. ஏண்டி பொய்யா சொன்னேன்னு அடிச்சு கொன்னு எடுத்துட்டால. ஏண்டி உனக்கு இந்த வேலை? சரி சரி, இன்னைக்கு எல்லாத்தையும் உட்காந்து எழுதிடு. எதுவும் எழுதுன்னா கொடு, நானும் எழுதி தரேன். நாளைக்கு போய் மிஸ்கிட்ட தேவையில்லாம திட்டு அடி வாங்காத. நான்லாம் இப்போ உட்காந்து எழுத மாட்டேன்பா. இதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு லீவே போட்டேன். அதான் லீவ் போட்டேன்ல, நாளைக்கெல்லாம் மிஸ் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏ லூசு, இன்னைக்கு எங்க கிளாஸ்ல 4-5 பிள்ளைங்க வரல. நாளைக்கு மிஸ் கண்டிப்பா அவங்க கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க கிளாஸையும் கேட்பாங்க, ஒழுங்கா எழுதிட்டு போ. உனக்கு என்ன, நான் எழுதுவேன், எழுதாம போவேன். உன் வேலை ஏதோ அதை பாரு. திமிர் பிடிச்சவ, போய் அடி வாங்கி சாவடி, அப்பதான் உனக்கு எல்லாம் அறிவு வரும். ஆ, இங்க பாருமா இவளை.
ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இந்தமா பூஜா சாப்பிடு. நான் ஒண்ணு அவகிட்ட சண்டை போடலமா. அவ கிளாஸ்ல எல்லா பிள்ளைங்களும் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருந்துச்சுக்க. நாளைக்கு இவனும் வாங்கிட கூடாதுன்னு பாவப்பட்டி வகிட்ட சொன்னா ரொம்ப ஓவரா தான் பண்றான். நீ தாண்டி ரொம்ப ஓவரா போற. யானு காலையில அடி வாங்கினது பத்தாது. ஏன் உனக்கு கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு போகிறதுக்கு என்ன வலிக்குது? மா அது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? பார்த்து தாண்டி எழுத போற, அதுல என்ன கஷ்டம்? உனக்கு என்ன, நான் என்ன உன்கிட்ட பேசினா என்ன அம்மா கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். உன் வேலை ஏதோ அதை பாரு. மா கொஸ்டின் பேப்பர்ல சாய்ஸ் கூட விடாம ஃபுல்லா அப்படியே எழுதணுமா? ஒவ்வொன்னத்தையும் தேடி தேடி எழுதணும். அதுலயும் மேக்ஸ்ல இருக்கிறதாவது புக்ல இருக்கிற மாதிரி கேட்பாங்களா? அதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு நம்பரை கேட்பாங்க. எல்லாம் எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்குமா. அவ கிளாஸ் நாலு பிள்ளைங்க வரலையா? நாளைக்கு மிஸ் செக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்களா? அவ கிளாஸ்ல தானமா சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன, ஏன் கிளாஸ்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்க? பாத்தியம்மா எப்படி புரியாம பேசுற பாரு. பூஜா நீ பேசாம சாப்பிடு, அவளுக்கு இப்படி சொன்னா எல்லாம் புரியாது. இதுக்கு ஒரு கதை சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். கதையா? மாமாமா சொல்லுமா சொல்லுமா. நீ கதை சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு சொல்லுமா. ஆமாமா சொல்லுமா. ஒரு ஊர்ல. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். ஏமா எல்லா கதையிலயும் ஒரு ஊர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுமா? அப்படி சொன்னாதான் நீ கதையே நல்லா இருக்கும். இப்ப கதை சொல்லவா வேணாமா? சரி 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 சொல்லு சொல்லு சொல்லு, இடையில பேச மாட்டேன். ஒரு அழகான ஊர்ல ஒரு பண்ணையாரும் அவரோட மனைவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அவங்க வீட்ல ஒரு எலி ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் ராத்திரி பண்ணையாரும் அவரோட மனைவியும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை இந்த எலி ஒட்டு கேட்டுட்டு இருந்துச்சான். பண்ணையார் சொன்னாராம், இந்த எலி நம்மளை ரொம்ப தொல்லைப்படுத்துது. நாளைக்கு நான் எலி பொறி வாங்கிட்டு வரேன். இந்த எலிய தொலைச்சு கட்டினாதான் நமக்கு நிம்மதினு சொன்னாராம். இத கேட்ட எலிக்கு ரொம்ப வருத்தமா போச்சான். ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லையா. அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுல இருந்த கோழி கிட்ட போய் சொல்லுச்சான், நம்ம வீட்டு பண்ணையாரு எலி பொறி வாங்கி வச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எதுக்கு நீயும் ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லுச்சான். அதுக்கு அந்த கோழி, நான் எதுக்கு அந்த எலி பொறிய பார்த்து பயப்படணும், எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லன்னு சொல்லிடுச்சான். உடனே அந்த எலி பக்கத்துல இருந்த ஆடு கிட்ட போச்சான். இத பாரு, நம்மளுடைய பண்ணையாரு எலி பொறி வாங்கி வச்சிருக்காரு, அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கோழி கிட்ட சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா, எதுக்கும் நீயும் ஜாக்கிரதையாயிருன்னு அந்த ஆடு கிட்ட சொல்லிச்சான். ஆடு அந்த எலிய பார்த்து ஏளனமா சிரிச்சுட்டு, நீ பயப்படலாம், நான் எதுக்கு அந்த எலி பொறிய பார்த்து பயப்படணும், போ போய் உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லிடுச்சான். மனசுடைஞ்சு போய் அந்த எலி வீட்டுக்கு வந்துருச்சான். ராத்திரி எலி பொறியில இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சான். பண்ணையாரோட மனைவி எலிதான் விழுந்திருக்குன்னு நினைச்சு ஓடி வந்து பார்க்கும்போது அங்க ஒரு பாம்பு விழுந்திருந்துச்சான். அந்த பாம்பு அந்த பண்ணையாரோட மனைவியோட கால கொத்திடுச்சான். பண்ணையாரோட மனைவி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். ஒரு மருத்துவச்சிய கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்தாங்களாம். அந்த மருத்துவச்சி சொன்னாலாம், கோழியோட சூப்பு பாம்பு கடிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால அந்த கோழி அடிச்சு சூப் பண்ணிட்டாங்களாம். இருந்தாலும் அந்த பண்ணையார் மனைவிக்கு உடம்பு சரியே ஆகலையாம். இன்னும் தெம்பு ஏத்துறதுக்காக அந்த ஆட்டையும் அடைச்சு குழம்பு வச்சுட்டாங்களாம். பண்ணையாரோட மனைவி இப்ப ரொம்ப நல்லா ஆயிட்டாங்களாம். இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த எலிப்பொறி அப்படின்னு அந்த எலிப்பொறிய தூக்கி பரன் மேல போட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த எலி ரொம்ப சந்தோஷமா அதோட வாழ்க்கைய நடத்திட்டு வந்துச்சா. இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருக்கு எப்போ எதுல இருந்து பிரச்சனை வரும்னு தெரியாது. ஒருத்தவங்க வந்து இப்படி இப்படி பிரச்சனை வரப்போகுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு நம்ம கிட்ட சொன்னா, தேவையில்லாத அணி அப்படின்னு அலட்சியப்படுத்தாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏ அனு, இப்ப க்வெஸ்சன் பேப்பர் எல்லாம் எழுதிட்டு போகணுமா இல்ல சும்மா போகணுமான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. மரகதம் மரகதம், உங்க அப்பா வந்துட்டாரு, நான் போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். கதைகள் கதைகள் நிஜமான கதைகள்.